பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை தொடக்கம் 32வது அதிகாரம் 18 25 வரை. மனிதன் தனிமையில் இருப்பது நல்லது என்று சொல்லி அவனுக்கு தக்க துணையாக ஒரு பெண்ணை உருவாக்க அவனுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வர செய்து அவனுடைய வலது விழாவை அவன் முதல் ஆபரேஷன் அவர் செய்கிறார். விழாவிலிருந்து எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்குகிறார். 23வது இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள், ஆணிலிருந்து எடுக்கப்பட்டதால் பெண் என்று அழைக்கப்படுகிறார். எனவே தாய் தந்தை விட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான், இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள். இனி இருவர் அல்ல ஆடையின் இருந்தார்கள், ஆனால் விற்கப்படவில்லை. ஆகவே கடவுள் ஆணிலிருந்து பெண்ணை உருவாக்கினார். இப்பொழுது ஒரு குழந்தை பெற பெண்ணிலிருந்து உருவாக்கப்படுகிறவனுக்கு ஆணும் தேவை, பட் இருந்தாலும் ஆணிலிருந்து தான் பெண்ணை உருவாக்கி இது தெய்வீக சாயுடைய அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவிலிருந்து தான் நாம் உருவாக்கப்படும், கிறிஸ்துவிலிருந்து தான் நாம் உருவாக்க. எப்படி ஆணிலிருந்து பெண் உருவாக்கப்பட்டு அவனுக்கு துணையாக கொடுக்கப்பட்டது, இனி இருவரல்ல ஒரே உடல், எலும்பின் எலும்பும் தசை மறக்கிறது. ஆகவே தன் தாய் தந்தை விட்டு மனைவியோடு இருவன், இனி இவர்கள் இருவராய் இணைந்து வாழ வேண்டும், தாய் தந்தை மதிக்க வேண்டும், அதில் நிறைவு கொண்டு அவர்கள் வாழ அழைக்கப்படுகிறார். இன்னைக்கு இறைவன் நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைவுள்ளவர்களாய் என்றும் செயல்படுத்தவும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நீர் கிருபையாயிருந்து எங்களை காத்துக்கொள். நீரே போதுமான கிருபை தந்து எங்களை ஆசீர்வதியும். உமது நிறைவுக்குள் எங்களை ஆதரிக்கும்படியாய், இதோ நாங்கள் உம்மோடு இணைந்து உமக்குள் வழிநடத்தப்பட கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.